கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடம் மிக பிரம்மாண்டமான முறையில் உருவாக போகுது அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் 28 உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருந்தாரு. கேப்டன் அவர்களோட உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய சந்தன பேழையில் மண்ணுக்குள்ளே தான் புதைச்சிருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல நினைவிடம் வரும் அப்படிங்கிறத பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் இன்னும் சில தினங்களில் ஸ்டார்ட் ஆக போகுது. பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் தலைவர் இறந்தாலுமே முதலில் அவங்க வீட்டார்கள் ஒரு சில சடங்குகள் செய்ய வேண்டும் என்பதற்காக மண்ணுக்குள்ள பதச்சிருப்பாங்க. அதன் பிறகு பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நினைவிடம் உருவாக்குவாங்க. அதே போலதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இன்னும் சில தினங்கள்ல மிக பிரம்மாண்டமான முறையில கல்லறை, அதாவது நினைவிடம் அங்க உருவாக்க போறாங்க. அதற்கான செய்திகள் தான் இப்ப வெளிவந்துகிட்டு இருக்கு. கேப்டன் அவர்களோட கல்லறை அப்படிங்கிறது மெரினால எப்படி எம்ஜிஆர் சாருக்கு மிக பிரம்மாண்டமான முறையில இருக்கோ, மக்கள் போய் பாக்குறாங்களோ, அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கறதுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அந்த இடத்துல மிக பெரியதான அளவுல அவருக்கு நினைவிடம் கட்டலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. மிக பிரம்மாண்டமான மார்பிள், அந்த இடத்தை சுத்தி தேவையான பொருட்கள், இது எல்லாமே மிக காஸ்ட்லியா தான் இருக்காமா. மேலும் அந்த இடத்துக்கிட்ட விஜயகாந்த் சாரோட புகைப்படம், தோற்றம், மறைவு அண்ட் இதெல்லாம் போக அந்த இடத்துக்கிட்ட கேப்டன் சாரோட ஃபேமஸான ஒரு டைலாக்கையும் பொறிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் சாரோட வீட்டுல செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த சம்பிரதாயங்கள் மொத்தமும் முடிஞ்ச பிறகு அவரோட நினைவிடத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் கல்லறை ஒன்று உருவாக போகுது அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக எப்படி மெரினால மக்கள் போயிட்டு எம்ஜிஆர் சமாதி, ஒரு சிலர் சமாதியை பார்த்துட்டு வராங்களோ, அதே போல இந்த இடம் தேமுதிக தலைமை அலுவலகம், கேப்டன் அவர்களோட நினைவிடம் பார்க்கவே மக்கள் வருவாங்க. அதற்காகவே நல்லா விலாசமாக கட்டணும் அப்படிங்கிற ஐடியாலையும் இருக்காங்களாமா. இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த பணி ஆரம்பிக்க போகுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.